ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வணக்கம். நீங்கள் பார்த்து சுரேஷ் அடி யூடியூப் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகணும், முக்கியமான விஷயம் செல்ஃபோனை இருக்கிற ஒரு ஆப்பை பற்றி தான் பார்ப்போம். அந்த ஆப் எல்லாருக்கும் யூஸ் ஆகும், கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஆப் யூஸ் ஆகும். அதாவது யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நார்மல் ஒரு மேனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ் ஆகும். இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகும் கேட்டீங்கன்னா, எடிட் பண்ணது தான். இந்த ஆப்பை வந்து நீங்கள் எடிட் பண்ணாலும் உங்களுக்கு மேலே சைடில் வேறு எங்கேயுமே, அதாவது எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அந்த ஆப்போட நேம் காட்டாது. சில வீடியோலாம் நம்ம பேச்சுக்கு வைவால வீடியோ எடிட் பண்ணால் இங்கே வைவான்னு காட்டுவோம், இல்லைன்னா இங்கே வைவான்னு காட்டுவோம். அந்தமாரி வைவான்னு காட்டாது. அதுமாரி இன்னொரு சில ஆப்லாம் இருக்குது, அதுவும் எடிட் பண்ணால் இங்கேயே இங்கேலாம் நேம் காட்டுவோம். அந்த நேம்லாம் காட்டாமல் எப்படி ஈஸியாக வீடியோ எடிட் பண்ண போதும் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது பண்ணணும்னா நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு ஒரு வீடியோவில் ஏற்கே போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐயில் உங்களை அந்த வீடியோ தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு க்ளீனாக புரியும். அப்போ தான் அந்த மேலே இருக்கிற லோகோ, கீழே இருக்கிற ஐயில் லோகோ, அந்த எக்ஸ்ட்ரா பேர் நேம் அதெல்லாம் வராது. அதெல்லாம் வராமல் உங்களுக்கு ஈஸியாக வீடியோ உங்களுக்கு புரியும். நீங்கள் பேச அந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, அப்புறம் நான் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க, இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு போயிருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நீங்கள் போட்ட வீடியோவை பார்த்துருந்தா தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, போன வீடியோவில் நீங்கள் அதை பார்த்தா தான் இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணும், அதாவது ஒரிஜினல் ஆப்பை பே பண்ணாமல் எப்படி இன்ஸ்டால் பண்ணும் அதில் போட்டிருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக புரியும், இல்லைனா புரியாது. இன்னும் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். கிளிக், சைஸை முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் வீடியோ, எந்த வீடியோ நம்ம எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோ கிளிக் பண்ணுவோம். நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது நான் ஃபோட்டோஸ் ஃபஸ்ட் எடிட் பண்ணுறேன், அப்புறம் வீடியோஸ் எடிட் பண்ணிக்கிறேன். பே பண்ணுற பாருங்க, இப்போ வீடியோ நம்ம பே பண்ணுறோம். இப்போ தேவையான எஃபெக்டை ஆட் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி அதில் என் நேமை போடுறேன். ஸ்டைலையும் நான் வச்சுட்டேன். ப்ளே பண்ணால் பாருங்கள் கரெக்டாக வருது. இன்னும் தேவையான எஃபெக்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எடிட்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அவுட் புட் எடுத்து பார்ப்போம். அவுட் புட் செலக்ட் பண்ணியாச்சு. நான் ஃபுல் ஹெச்டி வச்சுக்கிட்டேன், 24 frames வச்சுக்கிறேன். வச்சு எவ்வளோ எம்பி தேவையோ அவ்வளோ எம்பியில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும், வெயிட் பண்ணுவோம். இதனால் உங்களுக்கு எங்கேயுமே சைடில் நேம் வராது, அதனால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வீடியோ நீங்கள் அப்லோடு ஈஸியாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு, அதாவது ரெண்டரை முடிஞ்சிச்சு. ரெண்டரை முடிஞ்சோடனே வீடியோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். வீடியோ நான் ப்ளே பண்ணும்போது நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுரேஷ் ஹரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.